ஒருத்தன் பூனை வளர்த்தான். பூனைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்தது. இதை போய் அவருடைய குரு கிட்ட கேட்டான். நம்ம ஆட்கள் குருமார்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்குறான் பாருங்க, ரொம்ப விதவிதமான வேலையெல்லாம் கொடுப்பான். ஒரு பூனை எடுத்துக்கிட்டு போய் இதுக்கு பேர் வைக்கணும், பேர் வச்சு கொடுங்க அப்படின்னா, அந்த குரு மகா ஞானி, அதுக்கு ஈகோன்னு பேர் வச்சார். ஏன் ஈகோன்னு பேர் வச்சார் தெரியுமா? ஈகோ ரொம்ப அவஸ்தை பண்ணும், அதுவும் வளர வளர அவஸ்தை பண்ணும். பூனையும் அதே மாதிரி தான், குட்டியாக இருக்கும்போது சமத்தா இருக்கும், வளர வளர வீட்டையே நாஸ்தி பண்ணும். ஏன்? ராத்திரியில் கத்தி பிராணனை வாங்கும், தெருவு சுற்றிட்டு வரும், அழுக்கு காலோட உள்ளே வரும், கிளீன் பண்ணிக்கும், அழுக்கு காலோட உள்ளே வரும், சோஃபாவில் ஏறிப்படுத்துக்கும், திருடி திங்கும், என்னதான் இருந்தாலும் திருடி தின்னுக்கிட்டு இருக்கோம், பால் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு அமக்கலம் பண்ணிக்கிட்டே இருக்கும், வீட்டில் ஏதாவது ஒரு மீனத்துக்கு கொண்டு உள்ளே போடும். இந்த பூனை வளர 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 ராத்திரி தூங்காது, பெரிய பிராண அவஸ்தை பண்ணும். அவர் என்ன நுட்பமாக இதுக்கு ஈகோன்னு பேர் வச்சார்னா, இது இப்போ சமத்தா இருக்குடா, இந்த ஈகோ வளர வளர பார் என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறதுக்காகவே அந்த பூனைக்குட்டிக்கு ஈகோன்னு பேர் வச்சார். இவனுக்கு புரியல, எடுத்துகிட்டு வந்துட்டான். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இது இம்சை தாங்க முடியல. உடனே நேராக போய் அவர்கிட்ட கேட்டான், ரொம்ப அவசியம் இருக்குங்க இந்த பூனையோட என்ன பண்ணலாம். அவர் சொன்னார், கொண்டு போய் எங்கேயாவது விட்டு வாடான், ஈகோவை விட்டுட்டு வாடாங்கிறார், கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாடான். நம்ம அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறோம், ஈகோவை விட்டுட்டு வர முடியுமான்ற ஐடியா தான் கோயிலுக்கு போகிறோம். நம்ம பூனையை கொண்டு போய் விட்டுட்டு வாடான உடனே, நம்ம பூனையை கொண்டு போய் என்ன பண்ண, மயிலாப்பூரில் இருக்கிறவன் இங்கேருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் போய் பூனையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். உங்களுக்கு நல்லா தெரியும், பூனை நமக்கு முன்னாடி வீட்டில் வந்து உட்காந்துருக்கும், நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், ஏன் லேட்டு, ஏன் லேட்டு, அது நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும். இவன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டான், என்ன மயிலாப்பூரில் தான் ட்ரிப்ளிகேன் கொண்டு விட்டா நமக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு. ஒரு முன்னொரு ஆறு மாதம் பார்த்தா மறுபடியும் குறுக்கிட்ட போனான், ரொம்ப அக்கிரமம் பண்ணுதுங்க, தாங்க முடியல, தள்ளி கொண்டு போய் எங்கேயா விட்டு வாடான்னா, நம்ம காசியெல்லாம் போவோம், எதுக்கு மொத்தமாக தலைமொழிகிட்டு வரலாம், கபாலீஸ்வர் கோயிலுக்கு போகிறது ட்ரிப்ளிகேனில் விடுற மாதிரி காசியில் போய் உள்ளான்ற ஐடியாவோட போவோம் இல்லையா, தள்ளி கொண்டு போய். அது மாதிரி இந்த பூனையை கொண்டு போய் மயிலாப்பூர்லேருந்து புறப்பட்டு செங்கல்பட்டில் விட்டு வந்தான். அப்போ என்னன்னா, அப்போ வந்து உட்காந்து பூனைக்கு ஒரு வேடிக்கையான இயல்பு, அது எங்கே பிறந்து வளர்ந்துதோ அந்த கரெக்டாக வந்துடும், திரும்பி வந்துருச்சு. என்னடா பெரிய அவஸ்தையாக இருக்கேன், மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு சாமியாட்ட போய் தாங்க முடியலைங்க அது அவஸ்தை அப்படின்னு. அப்போ நீ ஒரு காரியம் பண்ணு, இங்கே எங்கேயாவது நல்ல இது வரவே முடியாத இடம் ஒரு காடு, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வாடான். உடனே இந்த பூனையை எடுத்து ஒரு சாக்குப்பையில் கட்டிக்கிட்டு இங்கேருந்து போய் ஒரு பொட்டை காடு எங்கேயோ தனியாக கண்டுபிடிச்சி ஒரு நட்ட நடு காட்டில் கொண்டு போய் விட்டுடலான்னு முடிவு பண்ணி காட்டில் விட்டுட்டான், பையை பிரித்து விட்டுட்டான். இப்போ இவனுக்கு ஒரு ப்ராப்ளம், இவனுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு வழி தெரில, வீட்டுக்கு எப்படி வருதுன்னு வழி தெரில, என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். அந்த பூனையை பார்த்தான் பாருங்க, அது சொல்லிச்சு, ஃபாலோ மீ. இவன் இந்த பூனையவே அப்படியே ஃபாலோ பண்ணி நேராக வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ அந்த பூனை மட்டும் இல்லைன்னா இவனாலேயே வீட்டுக்கு வர முடியாது. இப்போ நான் வேடிக்கை கதை சொல்லலை, நம்ம ஈகோவை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு போகலன்னா நாம் யாருங்கிறதே நமக்கு அடையாளம் தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம அதை விட மாட்டேங்கிறோம், நமக்கு பயமாக இருக்குது, இதை விட்டுட்டா நம்ம எங்கே இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. இப்போ நீ யோசிச்சு பாருங்க, சுகீஸ்வங்கிற பேரை விடுனா விட்டுருவனா, சரீரத்தை விடு மரணம்னு ஒன்று வருது, சரீர நிலையில் விடுனா விட்டுருவோமா, எவ்வளோ பயப்படுறோம் ஒவ்வொன்றுக்கும். அப்போ என்னதான் சொன்னாலும் நம்முடைய ஈகோவை விட முடியல, அதனால என்ன பண்றோம், சுத்தி சுத்தி விடணும்னு காசிக்கு போனாலும் சரி, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனாலும் சரி, கடைசியா மறுபடியும் வந்து பிடிச்சுக்கிறோம், கெட்டியா பிடிச்சுக்கிறோம். ஆனா இந்த விட முடியாத நான் என்பதை அறுத்து ஒட்டுமொத்தமாக அழித்து எரியக்கூடிய சக்தி, அந்த வாளை கையில் வைத்திருக்கிற காளிதான் பகவான் ராமகிருஷ்ணன்.